ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஓப்போ இப்போ புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓப்போ அவங்களோட கே சீரியஸில் இப்போ புதுசாக K3 அப்படிங்கிற ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஆல்ரெடி K1 லான்ச் பண்ணாங்க, இப்போ வந்து K3 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த K3க்கும் ரியல்மி எக்ஸுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, கிட்டத்தட்ட சேம் டிசைன் தான். உள்ள உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே ஆமலெட் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சைஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 6.5 inch இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நாச் எதுவுமே இல்லை. இங்கே வந்து ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பாப்அப் செல்ஃபி கேமராக்காக ஒரு 16 megapixel கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு 16 megapixel ப்ளஸ் ஒரு 2 megapixel கொடுத்துருக்காங்க. ரியல்மி எக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 48 megapixel ப்ளஸ் ஒரு 5 megapixel கொடுத்தாங்க. டிசைன் அதே தான், பட் உள்ள இன்டர்னல்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர், ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இங்கே குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 710 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ், இந்த ஃபோன் 6 GB ரேம், 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்புறம் 8 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட வருது. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் 5 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இவங்க சொந்த OS கலர் OS வெர்ஷன் 6 அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி, பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இங்கே 3765 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வூக் சார்ஜர் வெர்ஷன் 3.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரைசிங், இந்த ஃபோன் இந்தியாவில் அவள் லான்ச் ஆகலாம், அஃபீஷியலாக சைனா லான்ச் ஆயிருச்சு. இந்தியன் ப்ரைசிங் இன்னும் அஃபீஷியலாக தெரியல. இந்தியாவுக்கு இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறது கூட தெரியல. இந்த ஃபோன் சைனீஸ் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1600 yuan லான்ச் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட $230 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 1800 yuan லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா $275 கிட்ட வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 100 பேருக்கு யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் 100 yuan டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட $15. இந்தியன் பேசிங் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 GB ரேம், 64 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 16100 கிட்ட வருது. அதே இது 8 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் 19200 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவுக்கு இந்த ஃபோன் எடுத்து வருவாங்களாம் தெரியல. இதே ப்ரைஸ் செக்மெண்ட் எடுத்து வந்தால் ஓப்போக்கு ஒரு நல்ல டீலாக இருக்கும். பட் இதோட பெட்டர் ஸ்பெசிஃபிகேஷனோட ரியல்மி எக்ஸ் வந்து லான்ச் ஆகும், நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனை வாங்கலாம். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அப்புறம் ஸ்னாப் ட்ராகன் 710, இந்த ப்ராசர்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 15000 கிட்ட இந்த ஃபோனை கொண்டு வந்தாங்க, நல்ல டீல்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.